Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஓபன் செல்ஃபை எப்படி க்ளீன் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். எங்க வீட்டு பெட்ரூம்ல ஒரு ஓபன் செல்ஃப் இருக்கு. அத தான் இப்ப க்ளீன் பண்ணி காட்ட போறோம் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் எங்க வீட்டு செல்ஃப். பாருங்க எல்லாமே எப்படி இருக்குன்னு. நான் உங்களுக்கு பிஃபோர் பிக்சரும் ஆஃப்டர் பிக்சரும் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த மாதிரி தான் இருக்கு. இதை கிளீன் பண்ணிட்டு என்னென்ன எங்கெங்க வச்சிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் இங்கேருந்து. இப்போ செல்ஃப் வந்து எம்டியாக தான் இருக்கு. ஆனால் இதில் தூசிலாம் நிறையா இருக்கு, அங்கங்கே ஒட்டடை இருக்கு. இது எல்லாத்தையும் தொடச்சிட்டு செல்ஃபுக்கு நியூஸ் பேப்பர் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக தொடச்சிட்டு நியூஸ் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் பாத்திரம்லாம் கழுவ வேண்டியது இருக்குது. அந்த பாத்திரம்லாம் கழுவி காய வச்சு தொடச்சிட்டு இப்போ இங்கே அடுக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே அடுக்கிட்டேன். இதில் என்னென்ன இருக்குன்றதை நான் காட்டுறேன். இங்கே ஒரு சின்ன சில்வர் குடம் இருக்குது, அதுக்கு கீழே ஒரு பாத்திரம் இருக்குது. அங்கே வந்து மேலே என்னோடய ஆல்பம். இதில் எல்லாமே வந்து நாங்கள் யூஸ் பண்ண அந்த பொருளுங்களை தான் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். யூஸ் பண்ணுற பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து நாங்கள் என்ன வச்சுருக்கேன்னா கம்மல், அப்புறம் செயின், நெயில் பாலிஷு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இதில் வச்சுருக்கேன். இதில் வந்து சர்க்கரை இருக்கும், இதில் பருப்பு இருக்கும், பாப்பாவோட மருந்து பாட்டில்லாம் அங்கே இருக்குது. இது என் தங்கச்சியோட லேப்டாப், இது என் தங்கச்சியோட சர்டிஃபிகேட்ஸ், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது என்னோடய சர்டிஃபிகேட்ஸ், கீழே இருக்கிறது என்னோடய ஹேண்ட்பேக். இதில் வந்து துணி வச்சுருக்கேன், வேட்டி துணி வச்சுருக்கேன். எதுக்குன்னா நான் டெய்லரிங் கிளாஸ் போயிட்டுருக்கேன், இப்போ தான் பழகிட்டு இருக்கிறதுனால அதில் வந்து துணி வச்சுருக்கேன். பின்ன இங்கே வந்து என்ன வச்சுருக்கேன்னா இந்த பாக்ஸில் சோப் பவுட்ரு, சோப்பு அதெல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து எமர்ஜென்சி லைட்டு, பாட்டில்லாம் அங்கே வச்சுருக்கேன். இங்கே வந்து செயின் வச்சுருக்கேன். இதில் வந்து த்ரெட்டிங் நூல் இருக்கு இல்லையா, வளையல் செய்வோம்ல, அந்த நூல் வச்சுருக்கேன். நான் வளையல் செய்வேன் தேவைப்படும் போது, அதனால் இதை பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து என்னோடய மொபைல் வாங்கின பாக்ஸ். இதில் ஒன்றுமே இல்லை, இந்த பாக்ஸ் எம்டியாக தான் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செல்ஃபை வந்து நான் க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. நான் வீட்டில் இருக்க பாக்ஸுங்களை யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.